இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடிக்க சென்று தாக்குதலினால் உயிரிழந்த தமிழக மீனவர்கள் நான்கு பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்த மீனவர்களின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் பணி வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் பாதிப்படைந்த விசைப்படகிற்கு அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தாக்கப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு தமது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு மத்திய அரசுடன் தொடர்ந்து தாம் பேச்சு நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கடந்த 18ஆம் தேதி இலங்கை கடற்பகுதியில் 214 விசைப்படகுகள் மீன்பிடிக்க சென்றன. இதில் 19ஆம் தேதி பெரும்பாலான படகுகள் கரை திரும்பிய பிறகு 4 மீனவர்கள் மட்டும் கரை திரும்பவில்லை. இந்நிலையில் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த ஒரு கப்பல் மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் காணாமல் போன மீனவர்களை தேடும் பணி நடைபெற்றது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.